வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனை டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பத்தி பல முறை பேசியிருக்கோம். பல பேர் வந்துட்டு நார்மலான சளிக்கும் சைனஸ்க்குமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக சைனஸ் இருக்கும்போது வந்துட்டு அதற்கான மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, பரவாயில்ல சளிதானே இருக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நாற்பட்டு சைனஸ் போகும்போது தான் தெரியும், சம்டைம்ஸ் அவங்க பிரீத் பண்ணும்போதும் அவங்க பேசும்போதும் அவங்க வாயிலும் துர்நாற்றம் வீசுற அளவுக்கு கூட சைனஸோட பாதிப்பு அதிகப்படியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் போகணும்னா அந்த சைனஸ் அலட்சியப்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு முக வாதம் வரதுக்கு, ஃபேஷியல் பால்சி வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ சைனஸை இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி கியூர் பண்ணலாம், சப்போஸ் முற்றிய பிறகு கூட அதை வந்து சித்த வைத்தியம் செஞ்சு கியூர் பண்ண முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பீனிசம் நீர்க்கோவை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் சித்த மருத்துவ முறைகளில். இப்போ நார்மலாக நமக்கு சளி தொந்தரவுகள் அப்படிங்கிறது நமக்கு காமன் கோல்டு வந்து ஏற்படுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேஸில், ஒரு 5 டேஸ்லேயே ஒரு 7 டேஸ்லேயே நமக்கு வந்து நார்மலாக அது வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை ரிப்பீட்டடாக வந்து நமக்கு காமன் கோல்டு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சைனசைட்டிஸாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போது நம்ம நுரையீரல் பகுதிகள், நம்மளுடைய சுவாச மண்டலம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே வந்து நமக்கு 2 பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அந்த மாதிரி வந்து நமக்கு பிரிக்கிறாங்க. அதில் நமக்கு அப்பர் மேல் பாகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுவாச மண்டலத்தில் பாதிப்புகளை தான் நம்ம வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பொதுவாகவே சைனஸ் அப்படிங்கிறது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளை தான் நம்ம வந்து சைனஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த காற்று அறைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முகப்பகுதிகளில், தலைப்பகுதிகளில் எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு குழிகள் மாதிரி வந்து இருக்கும். அது வந்து 4 ஜோடிகளாக நமக்கு வந்து இருக்குது. அதில் வந்து நார்மலாக காற்றுகள் வந்து நமக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது தான் வந்து ஒரு ஹெல்த்தியான சைனஸ், நார்மல் சைனஸ், ஒரு காற்று அறைகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அந்த காற்று அறைகளில் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரில் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தி ஒரு விதமான நீர் கோர்க்கிற தன்மை, கோழைகள் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குது, அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அதிகமாகுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற மியூக்கஸ் லேயரில் நமக்கு வீக்கம் வந்து ஏற்பட்டு நீர் கோர்க்கிற தன்மையத்தை வந்து நமக்கு ஏற்படுறத நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது நமக்கு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராண்டல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நெற்றி புறத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும், அந்த சைனஸில் மட்டும் பாதிப்பு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நமக்கு கண்ணப்பகுதிகளில், கண்ணுக்கு கீழே கண்ணப்பகுதிகள் கிட்டே இருக்கக்கூடிய மேக்ஸிலரி சைனஸ் அதில் வந்து நமக்கு வந்து பாதிப்படையலாம். அந்த 4 ஜோடி சைனஸ் அந்த ஜோடிகளில் நமக்கு பாதிப்புகள் வந்து மாறி மாறி வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு எல்லா காற்று அறைகள்லையுமே, எல்லா சைனஸ் கேவிட்டிலையுமே வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போது நார்மலாக வந்து காமன் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு மூக்கிலேருந்து வந்து தண்ணி வடிகிறது, அதுக்கப்புறம் வந்து தும்மல் ஏற்படுறது, கோழைகள் வந்து நமக்கு வந்து வெளியே வந்துட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி வந்து நமக்கு சளிகள் வந்து நமக்கு வெளியில் வந்து வெளியேறிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். அதே இந்த சைனசைட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரம்ப நிலையில் எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தும்மல், அதாவது வந்து அடுக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து தான் நமக்கு பெரும்பாலும் சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ அடுக்கு தும்மல் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் வழியாக நமக்கு உள்ளே போகும்போது அதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தும்மல் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அப்போது வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி நமக்கு வந்து எலிமினேட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு உள்ளே வந்து அந்த ஃபாரின் பாடி, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ இல்லை பூக்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மகரந்த தாள்களோ இல்லை பெட் அனிமல்ஸ் அதோட ஹேர்ஸ் ஏதாவது நமக்கு இன்ஹல் ஆகுது, இல்லை ஏதாவது வந்து ஒரு டஸ்ட்டில் வந்து போகும்போது அந்த டஸ்ட் வந்து நமக்கு உள்ளே இன்ஹல் ஆகுது, ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான அந்த பொருள் வந்து உள்ளே இன்ஹல் ஆகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளுடைய நேசல் வழியாக வந்து உள்ளே போயிட்டு அந்த காற்று அறைகளில், முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டியில் போய் நமக்கு உட்காந்து அதை வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த மியூக்கஸ் லேயரை போய் வந்து இரிட்டேட் பண்ணும்போது அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு ஏற்பட்டு நீர் கோர்க்கிற தன்மை கோழைகள் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஒரு 10 to 20 ஒரு 20 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்குலாம் வந்து மார்னிங் ஒரு 10 o'clock கொஞ்சம் வெயில் வர வரலையுமே தொடர்ந்து வந்து அந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு சில பேர் வந்து நார்மலாக எழுந்திரிச்சிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க, இல்லை வந்து நார்மலாக வந்து நார்மல் வாட்டரில் வந்து காலில் வந்து தண்ணி வைக்கிறாங்களோ இல்லை வந்து கை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடனே வந்து தும்மல் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு 2 hours, 3 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுக்கு தும்மல் தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் வந்து இப்போ குளிச்சுட்டு வெளியில் வந்த உடனே வந்து அந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 to 20 ஒரு 20 முறையில் ஒரு 30 முறை கூட அடுக்கு தும்மல் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நார்மலாக மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோடனே இந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த அறிகுறி தான் நமக்கு இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக இயற்கையாகவே நமக்கு அந்த தும்மல் அப்படிங்கிற அந்த அறிகுறி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தும்மல் வந்து ஒரு 20 to 30 முறை வந்து தும்மல் போட்டதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ட்ரைன் அவுட் ஆகி நமக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக நமக்கு மூக்கிலேருந்து வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ரன்னிங் நோஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ட்ராப் ட்ராப்பாக நமக்கு வந்து விழுறது ஒரு சில பேருக்கு வந்து டேப் ஓப்பன் பண்ணால் எப்படி வந்து வாட்டர் வருதோ அந்த மாதிரி நீர் வந்து நமக்கு அந்த முகப்பகுதிகளிலேருந்து நமக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக நமக்கு வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்கள்லேயும் அந்த தும்மலோடு சேர்த்து நமக்கு ரன்னிங் நோஸ் ஏற்படும் பொழுது நமக்கு கண்கள்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிவந்த தன்மை வந்து ஏற்பட்டு கண்லேருந்து வந்து நமக்கு நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் அழுகிற மாதிரியே வந்து நமக்கு கண்லேருந்து வந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னா நமக்கு மூக்கு துவாரங்களில் கண்ணுக்கு உட்புறத்தில் நமக்கு காதுக்கு உட்புறத்தெல்லாம் ஒரு விதமான அரிப்புகள் வந்து ஏற்படுற மாதிரியான நமக்கு அந்த பகுதி வந்து கை வச்சு நம்ம கண்ணை வந்து தேய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி இல்லை மூக்கு பகுதிகளை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அரிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து அந்த சைனஸ் கேவிட்டி இருக்கக்கூடிய இடங்கள் கண் புருவத்தில் நமக்கு கண்ணுக்கு கீழே மூக்கு துவாரங்கள் கிட்ட அங்கே எல்லாமே நமக்கு நீர் கோர்த்திருக்கிறதுனால ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட்டு முகப்பகுதி முழுவதுமே வந்து நமக்கு வீங்கின மாதிரி நமக்கு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அதச்ச மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து தூங்கி எந்திரிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு அந்த முகப்பகுதிகள் வந்து வீக்கம் ஏற்பட்டு நமக்கு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூக்கு துவாரங்களில் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்து அந்த மூக்கு தண்டுவட பகுதிகள்லையும் நமக்கு கோழைகளை வந்து உருவாக்கி நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு தண்டோட பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதய வளர்ச்சி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம சுவாசிக்க முடியாத அளவுக்கு அந்த ரெண்டு மூக்கு துவாரங்கள்லையும் அந்த உள்ளே வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து சின்னதாக நமக்கு வந்து பல்ஜ் மாதிரி சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால் நமக்கு சுவாசம் வந்து உள்ளே போகாமல் சுவாச தடை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து மூக்கு துவாரங்கள் வழியாக வந்து சுவாசிக்காமல் வாய் வழியாக மவுத் ப்ரீத்திங் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. நார்மலாக பகல்லையாக இருக்கட்டும் இல்லை தூங்கும்போது அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் வழியாக வந்து சுவாசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மூக்கு துவாரங்கள் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு சுவாச பண்ண முடியாமல் தடையை ஏற்படுத்துறதுனால நமக்கு மவுத் ப்ரீத்திங் வந்து இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைட் சைட் மட்டும் வந்து மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், லெஃப்ட் சைட் மட்டும் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க. ஒரு 2 hours அந்த மாதிரி வந்துருக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து பிளாக் ஆகிட்டு ரைட் சைடு வந்து நமக்கு ப்ரீத்திங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வந்து ப்ரீத்திங் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மவுத் ப்ரீத்திங்கே வந்து பொதுவாக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து நாட்பட்டு கொஞ்சம் க்ரானிக்காக வந்து இருக்குது, ஒரு 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நார்மலாக நமக்கு ஸ்மெல் எந்த வாசனை வந்து நமக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு அந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் கூட அவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்மெல்லும் தெரியாது டேஸ்ட்டும் வந்து தெரியாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போது இந்த மாதிரி நமக்கு அறிகுறிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அப்போ மட்டும் இப்போ எனக்கு வந்து மூக்கிலேருந்து வந்து தண்ணி வடியுது இல்லை தும்மல் வந்து ஏற்படுது அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுக்கும்பொழுது தான் அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ மட்டும் நமக்கு மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம
வெளியேற்றிட்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணுற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த சைனசைட்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலவே நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ சைனஸ் இருக்குது அப்படின்னா டஸ்டில் போனால் எப்பொழுதுமே லைஃப் லாங் வந்து நமக்கு அலர்ஜியாக தான் செய்யும், இல்லை ஏதாவது உணவுப் பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்பப்போ மட்டும் அலர்ஜிஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ப்ராப்பராக நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலவே நம்ம சைனசைட்டிஸை வந்து நார்மல் பண்ண முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த சைனஸ் வந்து நமக்கு நாட்பட்டு போகும்பொழுது மூக்கு துவாரங்களில் சதை வளர்ச்சிகளாக நேசல் பாலிப்பாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு நம்ம ரிமூவ் பண்ணி அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் நான் இரண்டு முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், 3 times கூட வந்து அந்த சதை வளர்ச்சி வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன், ஆனால் திரும்பவும் எனக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகளும் வெளிப்பிரயோகமாக நம்ம கொடுக்கக்கூடிய வர்ம சிகிச்சைகள் வந்து நம்ம சேர்த்து பண்ணும்பொழுது நேசல் பாலிப்பும் வந்து அதே மாதிரி நமக்கு தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி டான்சிலைட்டிஸ் கண்டிஷன் அது எல்லாமே வந்து நம்ம நார்மலான இயற்கையான முறையில் நம்ம எளிமையான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதும் நம்ம ஒரு சில வர்ம சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுதுமே நமக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். ஓகே, சைனஸ் பற்றி நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? உங்க வயசு? 23 மேடம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வயசு 23 டாக்டர். சரிங்கம்மா, சொல்லுங்க. இந்த ஜூன் மாசம் தலைக்கு ஊத்துனேங்க மேடம், 13 தேதி. சரிங்கம்மா. ஜூலை வந்து ஊத்துலங்க மேடம், ஆகஸ்ட் 6 ப்ளீடிங் மாதிரி வந்துகிட்டே இருக்கு மேடம். சரிங்கம்மா, இப்ப தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, இப்ப தொடர்ந்து போயிட்டே இருக்கு, கரு தங்கி கலஞ்சிருச்சா என்னன்னே தெரியலங்க மேடம். எப்பயுமே இப்படி ஆகாதான் இந்த தடவை கலஞ்சு போயிட்டே இருக்கு, ஒருவேளை கரு கலஞ்சிருச்சா என்னன்னு தெரியலங்க மேடம். சரிங்கம்மா, இப்போ மேரேஜ் 3 வருஷம் ஆகுதுங்க மேடம். இதுக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருந்துச்சுங்களா? ரெகுலர் பீரியட்ஸ் தான் மேடம். சரிங்கம்மா, இதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிருக்கீங்களா, குழந்தைங்களுக்கு இருக்காங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல, இந்த தடவை நான். ஆனா உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான். இதுக்கப்புறம் நீங்க ஒரு முறை வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குறது நல்லது. இப்போ நமக்கு ஜூன் மந்த் வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு, அடுத்த 2 ஜூலை மந்த் வந்து ஃபுல்லா பீரியட்ஸே வந்து வரல, டேட் வந்து நமக்கு தள்ளி போகுது அப்படின்னா நம்ம யூரின் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு காமிக்கும். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஒரு 1 வீக்காக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வெளியேறிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து ஏதாவது நமக்கு கன்சீவ் ஆகிருந்தது, நமக்கு ஏதாவது அபார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஓவர் ஃப்ளோ ஆகும். அப்படி இல்லை, நமக்கு நார்மல் பீரியட்ஸே வந்து இப்போ ஜூலை மந்த் வந்து வராமல் இப்போ பீரியட்ஸ் ஏற்பட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நமக்கு வெளியேறாமல் ஒரு மாதத்திற்குள்ளே நமக்கு உள்ளேயே வந்து தேங்கி இருக்கிறதுனால அதோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ ஒரு முறை வந்து யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டோம் அப்படின்னாவே அதுலேயே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எதனால் வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெகுலர் பீரியட்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது, எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம எளிமையான ஒரு சில வீட்டு மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போதே நமக்கு அந்த பீரியட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு வர மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தோட தோல் வந்து எடுத்துக்கோங்க.
அந்த தோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலும் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி வந்து அந்த மாதுளம்பழ தோல் கஷாயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நியர்பை நீங்கள் ஒரு ஸ்கேன் சென்டர் போயிட்டு யூஎஸ் தி ஸ்கேன் அப்டமன் மட்டும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் அனுப்பலாம். நம்ம டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் என் பேர் வந்து கோகிலா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இந்த கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எங்க அம்மாக்கான கேள்வி மேடம். ஓகே மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர்மா, சொல்லுங்க. அம்மாக்கு வந்து இந்த சுகர் தொந்தர ஒரு 13 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. அவங்க நைட்ல அடிக்கடிக்கு யூரின் போற பிரச்சனை இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. பாதெல்லாம் ஒரு எரிச்சலா இருக்கு சொல்லிட்டு நைட்ல தூக்கம் இல்லாம இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம். சரிங்கம்மா. இப்ப மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்களா இல்ல இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுறாங்களா? இன்சுலின் போடுறாங்க. இப்ப மாத்திரை மட்டும் தான் மேடம் எடுத்துட்டு இருக்காங்க. பிளட் டெஸ்ட் எப்பயாவது பண்ணி பாத்துருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா பண்ண அளவுகள் ஏதாவது தெரியுமா? ஒரு 8க்கு மேல இருக்கு மேடம் இந்த சுகர் இதெல்லாம். சரி, ஓகேம்மா. இப்ப உள்ளங் கால்கள்ல மட்டும் எரிச்சல் இருக்குங்களா? ஆமா மேடம். சரி, ஓகே. இப்போ சுகர் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 13 வருஷமா வந்து தொடர்ந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம நமக்கு அளவுகள் வந்து ரத்தத்துல அதிகமா சர்க்கரை அளவுகள் வந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள்ல ரெங்க வந்து நமக்கு ரொம்ப மெல்லிதான் வந்து இருக்கும் அந்த பகுதிகளில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகள் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு பாதிப்படைய செய்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எரிச்சல், ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள், ஒரு சில பேருக்கு சுத்தமாக வந்து அந்த பகுதிகளில் உணர்ச்சியே இல்லாமல் மறுத்து போகிறது, அந்த மாதிரி மத மதப்பு தன்மை வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ உள்ளங்கால்களில், ஒரு சில பேருக்கு வந்து உள்ளங்கைகளில் ரெண்டு இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பாதிப்படைகிறதுனால சுகர் வந்து நமக்கு ரத்தத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி எரிச்சல் வந்து ஏற்படுத்தி விடும். ஒரு சில பேருக்கு வந்து ஊசியால் வந்து குத்துற மாதிரி வந்து வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நம்ம கால் வச்சு வந்து தரையில் நடந்தால் கூட அந்த உணர்ச்சிகள் வந்து தெரியாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இது வந்து நமக்கு டயபெட்டிக்கை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். அதே மாதிரி நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை வந்து குறைச்சி நம்ம நார்மல் கொண்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கால் பகுதிகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல், வலிகள், குத்துற மாதிரியான வலிகள், மறுத்து போகிற தன்மைகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இப்போ வெளியில் மட்டும் இப்போ கால்களில் எரிச்சல் இருக்குது, வலிகள் இருக்குன்னு அங்கே வந்து ஏதாவது தைலங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து குறையிற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வரணும். இப்போ உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம உணவு முறைகளும் வந்து நம்ம ப்ராப்பராக எந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம், அந்த எடுத்துக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு வந்து இருக்கா, இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகளோடு நம்மளுடைய உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் இந்த சர்க்கரை அளவுகளை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகளும் தொடர்ந்து வந்து எடுத்துக்காமல் வந்து நம்ம இருக்க முடியும். இப்போது அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பியோன்ஸ் வந்து 8 இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தீங்க. நமக்கு 5.5 நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் டயபெட்டிக். அந்த அளவுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வரணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் வந்து ஆவாரம் பூ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து நாவர்கொட்டை வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. கோஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில், அது வந்து எடுத்துக்கலாம். மருதம்பட்டை வந்து ஒரு 100 கிராம். இந்த 4 பொருளும் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஆவாரம் பூ, நாவல் கொட்டை, கோஷ்டம், அதுக்கப்புறம் வந்து மருதம்பட்டை, இதெல்லாமே வந்து சம அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் 1-2 ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆவாரம் பூ, நாவர்கட்டை, கோஷ்டம், மருதம்பட்டை சேர்ந்து இந்த பொடி வந்து 1-2 கிளாஸ் வந்து நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு 1-2 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கஷாயம் மாதிரி வந்து பண்ணிவிட்டு 1/4 பங்காக நல்லா சுண்டை காய்ச்சிட்டு ஒரு 50 ml 200 ml வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 ml வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டி வந்து காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த
அந்த சர்க்கரை அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கரூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த பிளட் ரிப்போர்ட்ஸோடு சேர்த்து நம்ம நாடியும் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு ரத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அளவுகள் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில மூலிகைகள் வந்து சேர்த்து ஒரு டானிக் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு 65 மூலிகைகள் சேர்ந்து அந்த டானிக் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த சர்க்கரையை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்து நரம்புகளை வந்து பாதிப்படைய செய்கிறது, இல்லை கண்களில் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து பாதிப்படைய செய்கிறது, இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோயை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சர்க்கரை அளவுகளையும் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரும், அந்த பாதிப்புகளையும் நமக்கு வந்து நார்மல் பண்ணி கொண்டு வந்துடும். இப்போ 13 வருடங்களாக தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சர்க்கரை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட தொடர்ந்து இப்போ 20 இயர்ஸாக 25 இயர்ஸாக வந்து இன்சுலின் வந்து போட்டுட்ருக்கு, டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுகளை வந்து குறைச்சி நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட கால வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம வந்து அந்த சர்க்கரை அளவு வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய உணவு முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஓரி பண்ண தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் ராஜா. மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க ராஜா? மாயவரம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? மேடம் என்னோட வைஃப்க்கா மேடம். வைஃப் 34 மேடம். ஓகே சார். அவங்க குளிர்காலம் எல்லாம் வந்துருச்சுன்னா தும்மல் அதிகமா வருது, ரன்னிங் நோஸ் இருக்கு. சரிங்கப்பா. தூங்கும் போது வாயை திறந்து வச்சிருந்தா புரட்ட விடுற மாதிரி தூங்குறாங்க, மூக்கு அடைப்பு ஏற்பட்டுருது, தொண்டை எப்பயாவது அரிக்குதுங்கிறாங்க. சரிங்கப்பா. எது சாப்பிட்டாலும் லைட்டா நுர மாதிரி வாமிட்டிங் வருது மேடம். சரி, எதுக்களிப்பு. சரி, ஓகே. மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் சில சமயம் நல்லா போகுது, சில சமயம் கொஞ்சம் ட்ரபிள் இருக்கு மேடம். சரிங்க. இப்ப ஏதாவது குளிர்ச்சியான ஃபுட் எடுத்துக்கிட்டா இல்ல வந்து இந்த குளிர்காலங்கள் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சளி தொந்தரவுகள் இருக்கு? இல்ல, குளிர்ச்சியான ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரபிள் வருது மேடம். சரி, ஓகேங்க சார். எத்தனை வருஷமா இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு சார்? ஒரு 5 வருஷமா இருக்கு மேடம். சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்தா சரியாகும். சரி, ஓகேங்க சார். இது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான், நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ சளி, இப்போ உங்களுக்கு ஏதாவது குளிர்காலங்கள், மழை காலங்கள் இந்த மாதிரி வரும்போது இல்லை வந்து குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தும்மல் வந்து ஏற்படுது, மூக்கு அடைப்புகள் வந்து இருக்குது. இப்போ நைட்டில் தூங்கும்பொழுது வந்து வாய் ஓப்பன் பண்ணி வச்சு வந்து சுவாசிக்கிறதுனால தான் அந்த சவுண்ட் வந்து குரட்டை சவுண்டு மாதிரி வந்து கேட்குறது. அந்த மூக்கு துவாரங்களில் நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டு நேசல் பாலிப் வந்து நமக்கு இருக்கும், அது வந்து நமக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு மூக்கு அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும் போது நம்ம வந்து மவுத் ப்ரீத்திங் வந்து பண்ணுறோம். இப்போது எதனால் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்குது, அதே மாதிரி வந்து டைஜஷன் வந்து சரியாக இல்லை, என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபுட்டு வந்து எதுக்களிக்குது அப்படிங்கிறது, அதே மாதிரி வந்து அந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம சரியாக வந்து மோஷன் வந்து சரியாக போகலை, உடலில் வந்து உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து அப்படி அப்படியே வந்து எதுக்களித்தல் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு இருக்கும். இந்த உடல் உஷ்ணம் அதை தொடர்ந்தும் உங்களுக்கு வெளியிலேருந்து குளிர்ச்சியான கிளைமேட் வந்து மாறும்பொழுது இல்லை குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது வெளியிலேருந்து நம்ம குளிர்ச்சியான விஷயங்கள், கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு பேசிக்காக வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்போ நாடி ஒரு சைனஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமக்கு அந்த பித்த நாடியும் கபநாடியும் வந்து நமக்கு வந்து நார்மல் அளவுகள் இல்லாமல் நமக்கு வந்து மேலோங்கி இருக்கும்.
அந்த பித்தத்தை வந்து குறைச்சி நம்ம கபத்தை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த சைனஸ் சைட்டிஸில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். திரும்ப நமக்கு குளிர்காலங்கள் இல்லை பனிக்காலங்கள் இல்லை குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ முதல்ல வந்து நல்லா பித்தத்தை வந்து சமப்படுத்தணும் அப்படின்னாவே நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னாவே எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலே வந்து தலைக்கு குளிக்காமல் 10 நாளைக்கு ஒரு முறையில் வந்து மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து தலைக்கு குளிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். அப்போ அந்த சைனசைட்டிஸில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் பேசிக்காக வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா வாரம் 2 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக நல்லெண்ணெய் வந்து எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இப்போ பூண்டு சீரகம் மிளகு ஓமம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து அந்த நல்லெண்ணெயில் வந்து போட்டு நல்லா அதை வந்து காய்ச்சிட்டு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய தொப்புள் பகுதி, உள்ளங்கை உள்ளங்கால், நம்மளுடைய ஆசனவாய் பகுதி இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து அவங்க வந்து குளிச்சுட்டு வந்தாங்க, இந்த எண்ணெய் குளியல் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து நல்லா அந்த பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் சளிகள் வந்து நமக்கு கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா 2 முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட அந்த தும்மல் மூக்கு அடைப்புகள் இதெல்லாமே வந்து குறையறதுக்கு ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். நார்மலாக ஹாட் வாட்டரில் ஏதாவது தைல வகைகள் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வந்து வேது பிடிச்சோம் அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது ரெண்டும் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ப்ராப்பராக வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 to 6 மந்த்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுக்கு நம்ம உள்ளுக்கு வந்து அந்த பித்தத்தை வந்து சமப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து வெளிப்பிரயோகமாக அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ 5 வருடங்களாக தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு வந்து அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது, அதுக்கு அதை தொடர்ந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது, அதை தொடர்ந்து நான் இன்ஹலர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரியாகி இதுவரையிலே அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நான் சொன்ன குறிப்புகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், நான் தீபிகா மேடம், கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே தீபிகா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 22. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். ஆ ஓகே மேடம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. என்ன தொந்தரவுகள் இருக்குமா சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து 6ஆம் மாசம் வந்து பீரியட்ஸ் வந்துச்சு மேடம். சரிங்கம்மா. 6ஆம் மாசம் 26ஆம் தேதி மேடம். சரிங்கம்மா. வந்து போன மாசம் 27ஆம் தேதி வந்து வரவே இல்லை மேடம். அந்த 26ஆம் தேதி வரல மேடம், தள்ளி போச்சு. சரிங்கம்மா. ஆனால் அதை வந்து லைட்டாக தான் மேடம் வந்தது, பேடு கூட பார்த்தா நான் வரல மேடம். அந்த 3 நாளும் வந்து லைட்டாக தான் மேடம் வந்தது. சரிங்கம்மா. இப்போ ஜூலை மந்த் வந்து எத்தனை நாட்கள் கழிச்சு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துச்சுங்கம்மா? 2 நாள் கழிச்சு மேடம், 2 நாள் தள்ளி போய் 3 நாள். சரிம்மா. இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ்லாம் ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சுங்களா? 2 மாசம் கரெக்ட் ஹாஸ்பிடல் போனே மேடம். சரிம்மா. இது கரெக்ட்டா வரல சரி, ஹாஸ்பிடல் போனா வந்து நீக்கத்துல இருக்கு அப்படினு சொன்னாங்க. சரி ஓகேம்மா. அப்ப ஏதாவது மாத்திரைகள் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வருதுங்களா இல்ல இயல்பாவே பீரியட்ஸ் வந்துருதுங்களா? இல்ல மேடம், டேப்லெட் சாப்பிட்டாதான் மேடம். சரி ஓகேம்மா. இப்போ 22 வயது அப்படினு வந்து சொல்லிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி இர்ரெகுலர் வந்து பீரியட்ஸ் வந்து இருக்குது, இப்போ வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி பின்னாடி வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு 5 நாட்களோ இல்லை வந்து 10 நாட்கள் அந்த மாதிரி வந்து நமக்கு அதிகமாக டேஸ் வந்து தள்ளி போகுது, 28 டேஸ் ஒன்ஸ் இல்லை 30 டேஸ் ஒன்ஸ் வந்து வராமல் நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமாக நமக்கு வந்து தள்ளி போகுது அப்படின்னா தான் நம்ம வந்து பயப்படணும். இப்போ வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் வருது இல்லை 40 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து உருவாகுது அப்படின்னா
நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு உள்ளே வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். அந்த இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த கருமுட்டைகள் வந்து வெளியேறாமல் பீரியட்ஸ் வழியாக நமக்கு வெளியேறாமல் உள்ளேயே வந்து தேக்கம் அடையும் போது தான் அது வந்து நமக்கு நீர்க்கட்டிகளாக வந்து பிசிஓடி கண்டிஷன்ஸாக நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ வந்து மாத்திரைகள் வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா, எவ்ரி மந்த் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் லேயர் மட்டும் வந்து ஷட் டவுன் ஆகிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது உள்ளே நமக்கு வந்து அந்த நீர்க்கட்டிகள் வந்து இன்னும் அதிகப்படியாக நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த கட்டிகள் வந்து இருக்கிறதுனால நமக்கு ரெகுலரான பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான ஹார்மோன் மாத்திரைகளும் இல்லாமல் இயற்கையாக 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலர் பண்ணணும். அந்த நம்ம பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் வழியாகவே இந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கலர்ச்சிக்காய் அப்படின்னு வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு கலர்ச்சிக்காய் 2 மிளகு வந்து எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் அப்படி இல்லைன்னா மோரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பீரியட்ஸோட ஃப்ளோவும் வந்து குறையுது அப்படின்னா, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முறை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எந்த 2 சைடுமே வந்து நீர்க்கட்டிகள் ஏற்பட்டிருக்கா, இல்லை வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கா, இல்லை எந்த அளவுகளில் மல்டிப்புளாக வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நம்ம பீரியட்ஸும் வந்து ரெகுலர் பண்ண முடியும். அந்த நீர்க்கட்டிகளையும் கரைச்சி நம்ம அந்த பீரியட்ஸ் வழியாகவே வந்து வெளியேற்றிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ சொன்ன அந்த கலர்ச்சிக்காய் மிளகு வந்து 2 சேர்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைவாக இருக்குது, இல்லை வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இன்னும் வந்து அடுத்து மேரேஜ் ஆகும்பொழுது அதுக்கு அடுத்து இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இதெல்லாம் இயற்கையான முறையில் வந்து நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்து நம்ம கரைச்சி நார்மல் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஆ ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அம்மாக்காக கேட்கணும் மேடம், நாத்தா மேடம் கிட்ட. ஓகே ஃபைன், நிச்சயமாக பேசலாமா? உங்கள் அம்மாவோட வயசு என்ன? 65 சிரமம் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க சொல்றீங்க குனியும் போது நிமிரும் போதுலாம் வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கு, செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக வந்து நமக்கு வந்து இருகல் தன்மையோடு வந்திருக்கும், நுரையீரலில் அந்த காற்றறைகளில் வந்து நமக்கு கோழைகள் வந்து போய் சேர்ந்துட்டு நமக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போது அப்பப்போ வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது அப்படின்னா, இப்போ இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இல்லை மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த கோழைகள் வந்து நமக்கு வந்து இலகி கொடுக்கும். திரும்ப ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸில் திரும்பவும் அதை வந்து இருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கும்.
அதோடு நீங்கள் சொல்கிறது வந்து பசித்தன்மை வந்து இருக்குது, ஆனால் வந்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வந்து ஏற்படுது, சரியாக வந்து டைஜஷன் ஆக மாட்டேங்குது, கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த வாதம் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த நுரையீரலை போய் வந்து நெஞ்சு பகுதிகளில் வந்து அழுத்தும் பொழுது நமக்கு ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதோட இப்போ ஏஜ் ரிலேட்டட் தொடர்ந்து அந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது, இப்போ இடதுகால் மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு வாதம் வந்து அதிகமாகும் பொழுது மூட்டுகளில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அழுத்தத்தை வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு அங்கே வந்து வீக்கம் ஏற்பட்டு நீர் கொடுக்குற தன்மை வந்து இருக்கும். நமக்கு வயதாகும்போது டீஜெனரேஷன் வந்து தேய்மானங்கள் வந்து நடக்கிறத தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும், வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே வாதம் வந்து குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும், ப்ளஸ் நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து வாதம் வந்து நமக்கு நல்லா வெளியேறணும் அப்படின்னா மோஷன் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறையாவது மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகணும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை வந்து வாங்கி கொடுங்க. நிலாவரை பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நைட் நைட் மொத்தம் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த நிலாவரை பொடி வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த கேஸும் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும், செரிமானம் வந்து நமக்கு கரெக்டாக நடந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நைட்டு வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதுக்கடுத்து அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வந்து குறையிறதுக்கு, வலிகள் வந்து குறையிறதுக்கு நார்மலாக புளிய இலை வந்து எடுத்துக்கலாம். புளிய மரத்தோட இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து அது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு பத்து மாதிரி அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்களை வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணும்பொழுது அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த நீக்கங்கள், அந்த வீக்கங்கள், வாத நீர் இதெல்லாமே நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்போ வலிகள் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்லா வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம ஆஸ்மா தொந்தரவில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக திப்பிலி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் வந்து குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இப்போ அந்த வாதத்தையும் வந்து நம்ம குறைக்கிறதுக்கான, கேஸ்ட்ரைட்டிஸை வந்து நார்மல் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம அந்த ஆஸ்மா தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சுவாச பாதையில் சுவாசத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஆஸ்மா வீசிங் கண்டிஷன்ஸ்க்கும் ப்ளஸ் நமக்கு ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து இப்போ ஆஸ்மா தொந்தரவுகளுக்கு நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். இப்போ வெளிப்பிரயோகமாக இப்போ மூட்டு வலிகள் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சகர்ம தெரப்பிஸ் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வர முடியும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் காஞ்சனா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? இங்க கோயம்புத்தூர்ல. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து அலர்ஜி, மூக்கு எப்பவுமே தும்பல் இருக்குது டாக்டர். சரிங்கம்மா. மூக்கில சத வளரும் போல இது கொஞ்சம் இது இருக்குது, முடி நல்லா கொட்டிட்டே இருக்குது டாக்டர். சரிங்கம்மா. அடைப்பு தொந்தரவுகள், மூக்கில இருந்து நீர் கொட்டுறது, இந்த மாதிரி தொந்தரவு சரி, ஓகேமா.
இப்போ சைனசைட்டிஸ் நீங்க பேசும்போதே தெரியுது மூக்குல வந்து ஒரு விதமான அடைப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறது இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜிஸ் வந்து நமக்கு இருக்கு. 10 வருடங்களா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்பப்போ மட்டும் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறதா வந்து சொல்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மூக்கு அடைப்புகள் வந்து இருக்கு அப்படின்னாவே மூக்கு பகுதிகளில் அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டிருக்கும். நேசல் பாலிப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றி சுருக்கி நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து ப்ரீத்திங் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப நமக்கு இரிட்டேஷன் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோட இலை வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து திருநீற்று பச்சிலை அப்படின்னு வந்து இருக்கும். அதில் சின்ன சின்ன பூக்கள் வந்து நமக்கு எல்லோயிஷாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆடாதோட இலை வந்து நீங்கள் ஒரு 5 இலை எடுத்தீங்க அப்படின்னா அந்த திருநீற்று பச்சிலை அந்த இதுவும் ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை கட் பண்ணி வந்து போட்டு ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 50 ml சுண்ட காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இதுக்கு அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பூங்கற்பூரம் வந்து போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த தைலத்தை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 4-5 drops வந்து போட்டு ஒரு 2 days once வந்து நல்லா வேது பிடிச்சிட்டே வந்தீங்க ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த மூக்கு துவாரங்கள் நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அந்த மூக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சிகள் வந்து நல்லா வந்து குறைஞ்சி ப்ரீத்திங் வந்து நார்மலாகிறதுக்கு விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ளேமில் காமிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு விதமான புகை வந்து நமக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அந்த புகையை 2 nostril வழியாகவும் நீங்கள் நல்லா உள்ளே இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த சதையழற்சி வந்து நமக்கு சுருங்கி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த டஸ்ட் அலர்ஜினால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் அலர்ஜிஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. அதை தொடர்ந்து இப்போ ஹேர்ஃபால் வந்து இருக்குது அப்படின்னா உஷ்ணத்தை தொடர்ந்து நமக்கு வந்து ஹேர்ஃபால் இருக்கலாம். இப்போ 40 வயது அப்படிங்கும்போது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு வந்து முடிக்கூட்டுதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அண்ட் தென் திஸ் மீ கிருத்திகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.